அன்புள்ள தமிழ் பாக்ஸோ நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரிஷபராசி, இந்த 2020 புதிய வருடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ரிஷபராசி நேயர்களே, நீங்கள் வந்து எந்த விஷயத்திலும் யதார்த்தமான பேச்சாலும் புத்திசாலித்தனத்தாலையும் மற்றவர்களை வசப்படுத்தக்கூடிய ஆற்றலுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் மட்டும்தான். உங்களுடைய ராசிக்கு வந்து அதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா நிதானமும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய தன்மையும் சுகவாசியாகி செல்வங்கள் சேர்ப்பதில் அதிகம் விருப்பம் கொண்ட இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 2020 புதிய வருடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். ஓகே, முதல் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த 2020 வந்து எல்லாமே உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுப்பார். நீங்கள் எந்த வேலை செஞ்சீங்கன்னாலும் திட்டமிட்டு அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பல விதமான நன்மைகளை வந்து தேடி வரும். உங்களுக்கு இருக்கக்கூடிய சோம்பலை அறவே விரட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் எல்லாத்தையுமே தகர்த்து சாதனைகளாக்க முடியும். இந்த மட்டும் நீங்கள் செய்யுங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். பொதுவான வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஒன்றுனா சொல்ல போகிறேன். அலுவலகத்தில் வந்து சோம்பலும் அலட்சியமும் தவிர்த்து செயல்பட்டால் இதுவரைக்கும் அனுபவித்த அவல நிலை மாறி ஆதரவும் ஆறுதலும் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு சம்பந்தமான உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு விடிவு காலம் வர தொடங்கும். சமயத்தில் புதிய பொறுப்புகள் எதையும் குழப்பமோ சந்தேகமோ இல்லாமல் திட்டமிட்டு ஆலோசித்து செய்து முடிக்கிறது ரொம்பவும் நல்ல விஷயம். உங்கள் திறமைகளை மட்டம் தட்டி உங்கள் செயல்திறனை முடக்கி போகக்கூடிய சிலருடைய பேச்சு வந்து உங்களை ஒடுக்க நினைக்கலாம். ஆனால் மனசை வந்து வீணாக குழப்பிக்காமல் தேவையில்லாமல் புலம்பாமல் இருந்தால் எதிரிகளை ஏமாந்து புதிய திறமைகளை உங்களுக்கு வெளியே கொண்டு வர முடியும். நீங்கள் சங்கடப்படும் நேரத்தில் அதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு சிலர் உங்களை பற்றி மேலிடத்தில் வந்து தவறுதலாக சொல்லி உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம். பிறரோட சூழ்ச்சி வலைகளை புரிஞ்சுக்காமல் சட்டுன்னு உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை கொட்டி வழியே சென்று சிக்கிக்க வேணாம். இது ரொம்ப ரொம்ப கவனமான ஒரு விஷயம். ஆத்திரம் அதிகரிக்காமல் இருக்கணும்னா தினமும் சிறிது நேரம் வந்து கண்டிப்பாக தியானம் செய்கிறது ரொம்ப நல்லது. எந்த சமயத்திலையும் பிறருடைய வார்த்தைகளை கேட்டு அனாவசியமாக உணர்ச்சி வசப்படுதல் கூடவே கூடாது. புதிய பொறுப்புகளை வந்து பொறுப்புணர்வோடு திட்டமிட்டு செய்யக்கூடிய பணிகளுக்கு கடந்த காலம் நிச்சயம் பெரிய அளவு பாராட்டும் பதவியும் கிட்டும். எந்த ஒரு ஒர்க்கு கொடுத்தாங்கன்னா அதை கரெக்டாக செஞ்சீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்குது. சிலருக்கு பணி சார்ந்த பயணமாக வந்து வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வரலாம். வீண் ரோசமோ வேண்டாத கோப்பப்போடு இருக்கிற வேலையை உதறினீங்கன்னா அப்புறம் வேலை தேடுறதே வேலையாகி விடலாம். அனாவசியமாக எந்த ஒரு வேலையில் இருந்தீங்கன்னாலும் கோபப்பட்டு அந்த வேலையை தயவு செய்து விட்டுறாதீங்க. அந்த வேலையில் நீங்கள் இருக்கும் பட்சத்தில் அது உங்களுக்கு பிற்காலத்தில் அது ஒரு உங்களுக்கு ஒரு பெருமையாகவும் உங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்குது. எந்த வேலையும் தயவுசெய்து விட்டுறாதீங்க. இதையெல்லாம் உணர்ந்து செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. குடும்பத்தை பொறுத்தளவு குடும்பத்தில் வந்து உங்கள் வாக்குக்கு வந்து செல்வாக்கு உயரும். இது வரைக்கும் உங்கள் பேச்சை மதிக்கலைனாலும் இந்த வருடங்கள் வந்து உங்களுடைய பேச்சுக்கு ஒரு இது இருக்கும். உறவுகள் வந்து ஒற்றுமையான சூழல் உருவாகும். இதுக்கு முன்னாடி சண்டை சச்சரவுகளால் பிரிந்து போனவங்க எல்லாமே வந்து இந்த வருடத்தில் வந்து எல்லாம் வந்து சேருவாங்க. நிம்மதி வந்து தொடர்ச்சியாக நிலவுவதற்கு உங்கள் வார்த்தைகளை வந்து அமைதி அவசியம். ஒட்டியிருக்கும் உறவுகளோட கடுமையான வார்த்தைகளையும் அதிகாரத்தையும் காட்டாமல் இருந்தால் சிரிப்பு சந்தோஷமும் கண்டிப்பாக இடம் பிடிக்கும். வீட்டில் விசேஷங்கள் படிப்படியாக வர தொடங்கும். வாழ்க்கை துணை உடல்நலத்தில் கவனம் செலுத்துங்க. தினதும் சிறிது நேரமாவது இஷ்ட தெய்வத்தை கும்பிடுறது எல்லா நாளைக்கும் நல்ல நாளாக இருக்க செய்யுங்க. பணவரவு சீராக இருக்கும். அதே சமயம் சுப செலவுகளும் அதிகரிக்கும். கைப்பணத்தை ஆடம்பரத்துக்கு செலவிட்டுட்டு வரப்போகிற பணத்துக்கு மனக்கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தால் உள்ளதும் போச்சுன்னு சங்கடப்பட நேரிடலாம். தேனாக பேசி உங்கள் குடும்பத்தில் விஷயங்களை பஞ்சாயத்து சொல்வதாக மூக்கை நுழைக்கும் நபர்களோட செயலை போக போக தேலாக மாறி கொட்டக்கூட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் வெளியாட்களுடைய தலையீடு வந்து உங்கள் குடும்பத்தில் இருந்துச்சுன்னா அவங்கள டைரெக்டாகவே சொல்லிடுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ தலையிடாதப்பா, நீ இப்போ ஒதுங்கிக்க, நீ எதுக்கு இங்கே வர அப்படின்னு சொல்லி டைரெக்டாகவே சொல்லிடுங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முதலீடுகள் பொறுத்தளவு புதிய முதலீடுகள் வந்து அனுபவம் மிக்க உங்களுடைய ஆலோசனையை கேட்டு தயவு செய்து செய்யுங்க. இல்லைன்னா உங்களுக்கு நட்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பங்கு வர்த்தகத்தை பொறுத்தளவு அதாவது ஷேர் மார்க்கெட்டில் ஆழம் தெரியாமல் காலை விடவே வேண்டாம். முன்தின் தெரியாதவங்க பேச்சை நம்பி ரியல் எஸ்டேட் மாதிரியான துறைகளில் இறங்குறதும் ரொம்பவும் வேண்டாம். அயல்நாட்டு வர்த்தகத்தில் ஒப்பந்த விதிகளை முழுமையாக கடைபிடிக்கிறது அவசியம். சிறு குறையும் இல்லாத செய்யத பெரும் லாபம் பெறுவாங்க. தரக்காட்டுப்பாட்டில் சிறிய விதமான தவறுகள் செய்தாலும் உங்களுக்குடைய ஆர்டர்ஸ் வந்து கேன்சல் ஆகலாம். இல்லை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நெக்ஸ்ட் கிடைக்கக்கூடிய ஆர்டர்கள் வந்து கிடைக்காம போகலாம். அரசியல் அப்படின்னு பார்த்தா அரசியல் இருக்கக்கூடியவங்களுக்கு அரசியல் துறையினருக்கு அடக்கமான செயல்பாடுகள் ரொம்ப அவசியம். அகந்தையை தவிர்த்து அமைதியாக இருந்தால் ஆதரவு நிலைக்கும். எந்த சமயத்திலையும் அவசரத்தையும் அதிகார போக்கையும் யாரிடமும் தயவு செய்து காட்டவே வேண்டாம். எல்லாம் தெரியுங்கிற எண்ணமும் கனவில் வராமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. கடைமட்ட தொண்டனாக இருந்தாலும் சரி, அவன் யாராக இருந்தாலும் சரி, அவங்கள மட்டம் தட்டி பேசுறது ரொம்ப வேணவே வேணாம். திட்டங்கள் எதை செயல்படுத்தும் போது நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியம். மேலிடத்தினுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு செயலையும் யாரோட கட்டாயத்துக்காகவும் தயவு செய்து செய்ய வேணாம். புதிய திட்டங்களை வந்து எடுத்தோ கவித்தோன்னு இல்லாமல் முழுமையாக யோசித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது. அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு உயர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா உன்னதமான வருஷம். அரசு பணியருக்கு இந்த வருடம் ஒரு உன்னதமான வருஷம். இதுவரை தாமதமாக கிடைத்த பதவி பாராட்டு பொறுப்புகள் எல்லாமே இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பணி சார்ந்த விஷயங்களுக்காக வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய அவசியம் கூட ஏற்படலாம். அந்த சந்தர்ப்பத்தை வந்து தவறமிடாமல் ஏற்கிறது வந்து ரொம்பவும் நல்லது. நீங்கள் பயணத்தின் போது துறை சார்ந்த கோப்புகளை வந்து ரொம்ப கவனமாக வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது. முக்கியமானவற்றை உரிய வகையில் மேலிடத்தின் அனுமதி பெற்று நகல் எடுத்தும் பத்திரப்படுத்தி வைக்கிறதும் ரொம்பவும் நல்லது. இல்லைன்னா நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனைகளை வந்து மாட்டக்கூடும். கலைப்படைப்புகள் துறையினருக்கு வாய்ப்புகள் வசதிகளும் தேடி வர தொடங்கும். உழைக்க தயாராக இருந்தால் பிழைக்க தேவையான வழிகள் வருவதோட பெருமையும் சேர்ந்து வரும். நாவடக்கம் இருந்தால் அடுத்தடுத்த நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும். வரட்டு கௌரவத்தோட அனாவசிய கர்வத்தால் அதையெல்லாம் நழுவு விட்டுறவே வேணாம். அமைதியாக இருந்து என்ன அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டோம்னா கண்டிப்பாக எல்லாமே நல்லதே நடக்கும். ரிஷப ராசியை பொறுத்தளவு பெண்களுக்கு வந்து இன்சொல் பேசினால் இந்த காலகட்டம் இனிதாக அமையும். தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. பொறுமையும் பணிவும் இருந்தால் பெருமை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அகந்தையான பேச்சு அகந்தை ஆணவமான செயல்கள் வந்து எல்லாத்தையும் வந்து தலைகளாக ஆக்கிரும். உங்களுக்கு உதவி பண்ணுறவங்க கூட உதவி பண்ண மாட்டாங்க. எல்லாருமே உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து உதவும். அமைதியான ஆனந்தம் தரும். அமைதியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆனந்தம் இருக்கும். உணர்ந்து செயல்படணும். இல்லை அப்படின்னா உறவுகளும் உங்களுக்கு எதிரியாக மாறுவாங்க. உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பலவிதமான நன்மைகள் ஏற்படணும் அப்படின்னா இந்த வருடத்தில் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தா வந்து ஏப்ரல் மாதத்துக்கு முன்பாக வந்து பரிகால் புவனாசன் குப்பம் சிங்கர்குடி திருத்தலங்களுக்கு சென்று மூன்று நரசிம்மர்களையும் ஒரே நாளில் தரிசனம் செய்யுங்க. அதாவது பரிகால் பூவரசன் குப்பம் சிங்கர்குடி திருத்தலங்களுக்கு ஒரே நாளில் வழிபட்டு வந்துங்க. முடிஞ்சால் அங்கே நடக்கும் அன்னதானத்துக்கு இயன்ற அளவு கையில் இருக்கிறது என்னவோ உதவி பண்ணுங்க. மாதம் ஒரு முறை வந்து சனிக்கிழமையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் உள்ள நரசிம்மரை வந்து கல்கண்டது பானகம் நிவேதனம் செஞ்சு வணங்கினா எல்லாமே நன்மையை ஏற்படும். ஏழை பெண்களுக்கு திருமணத்துக்கு இயன்றளவு உதவி செய்யுங்க. தினமும் வந்து பார்த்தீங்கன்னா ரங்கராதர் காயத்ரி மந்திரத்தை மூன்று முறை சொல்லுங்க. ஆண்டு முழுக்க உங்களுக்கு ஆனந்தம் நிறையும். இந்த 2020 வந்து உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுத்து எல்லாமே நன்மையாகவும் சந்தோஷமாகவும் நடக்க வேண்டுமென்று அந்த ஆகப்பெரிய அந்த கடவுளை வேண்டிக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.